ஒபிட்டோவோட எவால்யூஷன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஆரம்பத்துல ஒரு ஷேர் குளோன் கூட ஒழுங்கா பண்ண முடியாத ஒரு ஷினோபியா தான் அவனோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருப்பான். ஒபிட்டோ ஒரு உச்சியாவா இருந்தாலும் அந்த கிளான்ல இருக்கிறதுலயே ரொம்பவே வீக்கஸ்டான ஒரு ஷினோபியா தான் இருந்திருப்பான். ஆனாலுமே ஒபிட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபி ஆகணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருக்கும். ஒரு முறை ஒபிட்டோ ரின்ன காப்பாத்துறதுக்காக போகும்போது அந்த இடத்துல கக்காஷி காயப்பட்டதை பத்தி அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷெரிங்கன் அவைக்கன் ஆகும். ஸோ இந்த மொமெண்ட்ல இருந்துதான் ஒபிட்டோட எவல்யூஷனே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் இதுக்கப்புறமா வர்ற சீன்ல ஒபிட்டோ ரின்னையும் கக்காஷியும் காப்பாத்துறதுக்காக அவனோட உயிரையே கொடுத்துருப்பான். இந்த விபத்துக்கு அப்புறமா தான் கக்காஷிக்கும் அவனோட ஷெரிங்கன் கிடைச்சிருக்கும். அதாவது ஒபிட்டோட ஷெரிங்கனை தான் அவன் கிஃப்டா கொடுத்துருப்பான் கக்காஷிக்கு. இந்த சீனுக்கு அப்புறமா ஒபிட்டோ அப்படின்ற ஒருத்தன் செத்துட்டா அப்படின்றத எல்லாருமே நம்பிடுவோம். ஆனா எப்படியும் ஜெட்ஜுவும் மாதராவும் சேர்ந்து ஒபிட்டோவை காப்பாத்துறது மட்டும் இல்லாம ஆசிரமோட சிகிச்சை வச்சு அவனோட காயங்களையும் சரி பண்ணிருப்பாங்க. இந்த டைம்ல ஒபிட்டோவில் நடக்க கூட முடியாம தான் இருந்திருக்கும். ஆனா ஜெட்ஸோ அவனோட பவர்ஸை வச்சு ஒபிட்டோவுக்கு ஒரு ஆர்மர் செஞ்சு கொடுத்துருப்பான். இந்த ஆர்மர் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒபிட்டோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாகிருக்கும். ஸோ ரின்னையும் கக்காஷியும் பாக்குறதுக்காக அவங்க இருக்க இடத்துக்கு ஒபிட்டோ போயிருப்பான். பட் அந்த இடத்துல கக்காஷி கையாலே ரின் கொல்லப்பட்டதை பார்த்து அந்த இடத்துல வச்சு அவனுக்கு எம்எஸ் அவன் ஆகிருக்கும். ஒபிட்டோவோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பவர் அப்படின்னு சொன்னா அது காமெடி தான். ஸோ இந்த இடத்துல வச்சுதான் அவனுக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கும். ஸோ திரும்பவும் மாதரக்கிட்டேயே ஒபிட்டோ போயிருப்பான். அவன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு லீஃபிலேஜ்க்கு எதிராக திரும்பியிருப்பான். ஒபிட்டோ அவனோட 17th வயசுல லீஃபிலேஜ்க்கு எதிராக 90th சம்மன் பண்றது மட்டும் இல்லாம மினாட்டோட 1-on-1 ஃபைட் போயிருப்பான். அப்புறமா இட்டாச்சி எல்லா உச்சிவாசமே அழிக்கிறதுக்கு ஒபிட்டோ ஹெல்ப் பண்ணிருப்பான். இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான சினோபிஸ் எல்லாம் சேர்த்து அகாட்சுகி அப்படின்ற ஒரு டீமை உருவாக்குனான். இந்த இடத்துல தான் அவனோட பவர்ஸை விட அவனோட திறமை எப்படி இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் ஒபிட்டோ மட்டும்தான். டோபின்ற பேர்ல திரும்பவும் அகாட்சுகில சேர்ந்து எல்லாரையுமே கலாச்சிருப்பான். அவனோட ஓப்பனன்ட்ட மட்டும் இல்லாம அவனோட டீம்மேட்ட கூட கதற விட்டுருப்பான் ஒபிட்டோ. இட்டாச்சி செத்ததுக்கு அப்புறமா தன்னைத்தானே மாதரா உச்சிஹா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருப்பான். பட் அது செம்ம மாசா இருக்கும். எந்த அளவுக்குன்னா 4th கிரேட் நிஞ்சாவை தொடங்கி வச்சதே நம்ம ஒபிட்டோ தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா டெய்ல் பீஸ்டையும் புடிச்சதுக்கு அப்புறமா தான் 4th கிரேட் நிஞ்சா வரைய தொடங்கியிருப்பான். அந்த 4th கிரேட் நிஞ்சா வரல வச்சுதான் டென்டேஸ் ஜிஞ்சுருக்கியா ஒபிட்டோ தன்னைத்தானே மாத்திக்குவான். இந்த டைம்ல ஒபிட்டோ கிட்ட ரெனிகன் கூட இருந்திருக்கும். ஸோ எல்லா சினோபிஸையும் எதிர்த்து ஒத்தாலா நின்று போராடி இருப்பான். கக்காஷிலாம் இது ஒபிட்டோவா அப்படின்னு சொல்லி வாயை புழக்கிற அளவு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருப்பான் ஒபிட்டோ. ஆரம்பத்துல ஒரு ஷேடோ குளோன் கூட ஒழுங்கா பண்ண தெரியாது ஒபிட்டோ தான் கடைசியில டென்டேஸ் ஜிஞ்சிருக்க மாதிரி அவனோட பீக் லெவல் பவர்ஸை எடுத்திருப்பான். இதுதான் ஒபிட்டோட எவல்யூஷன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க.